உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். டாமி தாமஸ் விவகாரம் குறித்து பேசாமல் பக்கத்தான் ஹரப்பான் தலைவர்கள் மௌனம் காப்பது ஏன்? முன்னாள் சட்டத்துறை தலைவர் டாமி தாமஸ் விவகாரம் குறித்து பக்கத்தான் ஹரப்பான் தலைவர்கள் எதுவும் பேசாமல் மௌனம் காப்பது ஏன் என இடைக்கால பிரதமர் இஸ்மாயில் சப்ரியாக்கூப் கேள்வி எழுப்பியுள்ளார். டாமி தாமஸின் சுயசரிதை நூல் அடக்கம் குறித்து பல்வேறு தகவல்களை விசாரணை குழு வெளியிட்டு வருகிறது. அதிகார துஷ்பிரயோகம் குறித்தும் அதிகமான தகவல்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. அவை குறித்து எந்த விதமான கருத்துக்களையும் வெளியிடாததற்கு குற்ற உணர்வே காரணமா என சப்ரி கேள்வி எழுப்பியுள்ளார். வாக்குகளை உடைக்கும் பிரபலமற்ற கட்சிகள். பிரபலம் ஆகாவிட்டாலும் வாக்குகளை உடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு சில கட்சிகள் செயல்பட்டு வருவதாக பஹாங் மாநில தேசிய முன்னணி தலைவர் டத்துஷி ஒன் ரோஸ்தி ஒன் இஸ்மாயில் கருத்துரைத்துள்ளார். பஹாங் மாநிலத்தின் பல நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடுவதாக ஒரு கட்சி அறிவித்துள்ளது. பிரபலமில்லாத மேலும் சில கட்சிகள் வாக்குகளை உடைக்க வேண்டும் என்பதில் மட்டும் ஆர்வம் காட்டி வருகின்றன என அவர் குற்றம் சாட்டினார். துன் மகாதீரின் கிராகன் தனா அயர் கூட்டணி பஹாங் மாநிலத்தின் 13 நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ சித்தி ஐஷா நகைக்கடை வசதி குறைந்தோருக்கு தீபாவளி அன்பளிப்புகளை வழங்கியது. இப்போவில் கடந்த 13 ஆண்டுகளாக இயங்கி வரும் சித்தி ஐஷா நகைக்கடை நிறுவனம் அண்மையில் மூக்குத்தி பேலஸ் நிறுவனத்தை திறந்து வாடிக்கையாளர்களின் கவனத்தை ஈர்த்ததோடு பொது சேவையிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டுள்ளது. இப்போ வட்டாரத்தில் உள்ள தமிழ் பள்ளியில் பயிலும் வசதி குறைந்த மாணவர்களுக்கு தீபாவளியை ஒட்டி பொருள் உதவிகளை இந்நிறுவனம் வழங்கியது. 150 வசதி குறைந்த குடும்பங்களுக்கு உதவி பொருட்களை சித்தி ஐஷா நகைக்கடை நிறுவனத்தின் உரிமையாளர் டத்து முகமது அன்வார் இப்ராஹிம் வழங்கினார். தங்களின் சேவை தொடரும் என்று குறிப்பிட்ட அவர் தீபத்திருநாளை கொண்டாடும் அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். Kita menganjurkan bantuan, maksudnya bantuan food bag, betul-betul orang yang miskin yang memerlukan bantuan ini. Bantuan ini hanya diberi untuk meringankan masyarakat orang kita, masyarakat kita ni yang berbilang kaum sempena Deepawali. Kami mengucapkan selamat hari Deepawali kepada seluruh rakyat Malaysia. அன்வாரின் பொது விவாத அழைப்புக்கு ஜப்ரி மறுப்பு. அன்வார், சப்ரி, முஹிடின் யாசின் மூவரும் பொது விவாதத்தில் ஈடுபடலாம் என்ற அன்வாரின் அழைப்பை இடைக்கால பிரதமர் இஸ்மாயில் சப்ரியாக்கூப் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். பொது விவாதம் என்பது மலேசியரின் கலாச்சாரம் அல்ல எனவும் சப்ரி தெரிவித்துள்ளார். பொது விவாதத்திற்கு அன்வார் வந்தால் அதனை அவர் தனது அரசியல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்திக் கொள்வார். எனவே பொது விவாதம் என்பது சாத்தியமற்ற ஒன்று எனவும் சப்ரி கருத்துரைத்துள்ளார். பிடிபிடிஎன் கடன் ரத்து குறித்து ஆய்வு செய்யப்படும். பக்கத்தான் ஹரப்பான் ஆட்சிக்கு வந்தால் பிடிபிடிஎன் எனப்படும் உயர்கல்விக்கான கடனை ரத்து செய்வது குறித்து ஆய்வு செய்யப்படும் என பிகேஆர் உதவி தலைவர் ரஃபீசி ரம்லி அறிவித்துள்ளார். மாதம் 4000 வெள்ளிக்கு மேல் சம்பளம் வாங்குவோர் கடனை திரும்ப செலுத்த வேண்டும். வருமானம் குறைவாக இருப்போர் கடனை செலுத்த தேவையில்லை. இதுதான் பக்கத்தான் அரசாங்கத்தின் முடிவாக உள்ளது. பிடிபிடிஎன் கடன் விவகாரம் குறித்து ஆய்வுகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. பக்கத்தான் ஆட்சி அமைக்கும் போது நல்ல முடிவாக அறிவிப்போம் என ரஃபீசி பேசியுள்ளார். தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. தேவகி வீட்டுக்கு மந்திரி பசார் திடீர் விஜயம்.
சுங்காய் கம்புங் சுங்காயில் தீபாவளியை மிதமாக கொண்டாடி கொண்டிருந்த தேவகியின் வீட்டுக்கு பேரா அம்மாநில மந்திரி பசால் டாக்டர் ஸ்ரீ சரணி முகமத் திடீர் விஜயம் அளித்தார். 57 வயதான தேவகியும் 40 வயதான அவருடைய மகள் கே லோகேஸ்வரியும் மந்திரி பசாரை வரவேற்று உபசரித்தனர். மந்திரி பசார் எங்கள் வீட்டுக்கு வரப்போகிறார் என நேற்று காலையில் தான் தகவல் கிடைத்தது. போதுமான வசதிகள் இல்லாத வீடு என்றாலும் மந்திரி பசாரை வரவேற்று உபசரித்து பெருமகிழ்ச்சி அடைந்தோம் என தேவகி தெரிவித்தார். இதற்கு முன்னர் தொலைக்காட்சி பேட்டிகளில் மட்டுமே மந்திரி பசாரை பார்த்திருக்கின்றேன் எனவும் அவர் தெரிவித்தார். ரம்பாவில் யார் நிற்பது? கைரி முகமது ஹசான் இடையே வலுக்கும் போட்டி. ரம்பாவ் நாடாளுமன்றத்தை விட்டுக் கொடுக்கும்படி கைரி ஜமாலுடினே அம்னோ உதவி தலைவர் முகமது ஹசான் வற்புறுத்தி வருகிறார். அம்னோவுக்குள் உட்பூசலை இந்த ரம்பாவ் தொகுதி ஏற்படுத்தி வருகிறது. சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடின் கடந்த பொது தேர்தலில் ரம்பாவ் தொகுதியில் போட்டியிட்டு 36,096 வாக்குகளை பெற்றார். பக்காத்தன் ஹரப்பான் சார்பில் போட்டியிட்ட ரொசலி அப்துல் கானி 31,732 வாக்குகளை பெற்றார். 4,364 பெரும்பான்மை வாக்குகளில் கைரி ஜமாலுடின் வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.